மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். மாதம் மாதம் வந்து நம்ம நிறைய புது பலன்கள் போட்டுட்ருக்கோம். எல்லா ராசிக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து மக்களுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதே மாதிரி வருகிற டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த வாழ்க்கை, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்திய கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபீப் நேயர்களுக்கும் கொரோனா கோடி ரசிகர்களுக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சீக்கிரமாக போட வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு ராசியை பற்றி நம்ம படிச்சிருவோம். ரிஷபராசி நேரில் அது பர்டிகுலர் ரோகிணி திரு மிருகசீச நட்சத்திரம் ரெண்டுமே வீட்டில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வாக்கு வழிகள், அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாய் போய் ஜென்மத்தில் உட்காந்துருந்தால சில குழப்பங்களை கொடுப்பான். இருந்தாலும் சனியோட மாற்றம் பெரிய லாபத்தை கொடுக்கும், இன மாற்றத்தை உருவாக்கும். இன மாற்றத்தை உருவாக்கி அவங்கள நல்ல ஒரு பலனை எடுத்துன்னு போகக்கூடிய அளவுக்கு வழி பண்ணும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து குரு உட்காந்துருந்தால ஒரு லாபாதிகாரியாக தான் இருக்கார். சில காரியங்கள் வழிகள் வந்து ரொம்ப தடையாக இருந்தாலும் இந்த குருனால் சில பிரச்சனைகள் தீரும். ரெண்டாவது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், காரிய தடைகள் ஏற்படும். அது இல்லாமல் தொழில் வந்து பிஸ்னஸில் வந்து எதிர்பார்த்தது கிடைக்காது. ஸோ வர மாதிரியாக இருக்கும், நல்லா டெவலப் பண்ணுவாங்க, அது வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்பட்டுரும். அதே மாதிரியே தான் அவங்க எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெருசாக போகிற மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிரும். அதே நேரத்தில் இப்போ இவங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு வந்து இடுப்பு கீழே கால் அது சம்மந்தப்பட்ட வியாதிகள், சுகர், அப்புறம் பிளட் ப்ரெஷர், இது சம்மந்தப்பட்டலாம் ஒரு டென்ஷனை உருவாக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும், எந்த ஒரு பயமும் வேணாம். ரெண்டாவது வந்து இவங்க வந்து பெருமாளை வென்றது நல்லது, பெருமாள் வழிக்கு போகிறது தான் நல்லது. திருமண தடைகள் பிப்ரவரிக்கு அப்புறமா பிரதமணம் வழிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகிடும், நல்ல வழிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் வெளியூர் போகிறது, வேறு ஊருக்கு போகிறது, புது கல்வி எடுக்கிறது, புது திட்டங்களை உருவாக்குறது, புது வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிலமை வந்துடும். ஆனால் எல்லாமே பிப்ரவரிக்கு அப்புறமா நடக்கும். இந்த மாதம் நம்ம எதிர்பார்த்தது இருக்காது போப்போசிட்டா. ஆனால் பெருமாள் அதுவும் படுத்திருக்கக்கூடிய அனந்த சைன்யமாக இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்க்கறது நல்லது. இந்த சனி மாறுது கண்டிப்பாக அவங்க வந்து, ஏன்னா சனி பத்தாம் இடத்துல வர்றதுனால இடம் மாறும், இடம் மாறி வேறு ஊருக்கு அனுப்ப வேறு இடத்துக்கு போகக்கூடிய நிலமை வரும். ஸோ இடமாற்றங்கள் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணிக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நார்மலாக ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயில் போகிறது நல்ல பலன் இருக்குன்றதை சொல்கிறேன்.